மேக்ஸ் டியூஷன். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பயிற்சி 2.9 பர்சன் படி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. ஓகேவா, கொஸ்டின் என்ன அப்படின்னா 1+2+3+60 ஓகேவா. இப்போ இது இப்படி இது இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் எண் ஏழு எண்களின் கூடுதல், அதாவது நம்ம 1 to 60 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நம்ம கன்வியூஸ் இப்படி இருக்குது 1, 2, 3 அப்படின்னு நம்பர்ஸ் கன்வியூஸாக இருக்குது. ஓகேவா, இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா முதல் எண் ஏழு எண்கள். சரிங்களா, இதோட கூடுதல் என்ன ஃபார்முலா, n இன்ட்டு என் ப்ளஸ் 1/2. சரிங்களா, சம் ரொம்ப ஈஸி தான். நமக்கு என்னோடய வேல்யூ என்ன, லாஸ்ட் நம்பர். சரிங்களா, அப்படி தான் நமக்கு என்னோடய வேல்யூ. இப்போ என்னோடய வேல்யூ என்ன, 60. ஸோ n ஈக்குவல் டு 60 என்ன பண்ணுற இந்த வேல்யூ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். பண்ணோம்னா நமக்கு இந்த இதோட கூடுதல் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ பாருங்கள் போ, 1+2+3+60 இதோட கூட என்னவாக இருக்கும், 60 × n+1. ஸோ 60+1/2 இப்போ ஈக்குவல் டு இங்கே கட்டணிக்கிழமை 1 2 2 6 0. ஸோ என்ன பண்ணும், 30 × 61 என்ன ரெண்டையும் பெருக்க போகிறோம். ஸோ 61 30 பெருக்கணும் அப்படி என்ன கிடைக்கும் நமக்கு, 0 0 3 6 3 18. ஸோ 1830 கிடைக்கும். சிலதான் நமக்கு என்னது ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா, பாருங்கள் சங்கசிப்டுக்கு 3+6+9+96. சரிங்களா, நமக்கு என்ன கம்பிக்கணும் அப்படின்னா முதல் எண் ஏழங்களையும் கூடுதல், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா 1+2+3+6 n. சரிங்களா, இப்படி 1 ஸ்டார்ட் ஆகி n முடிஞ்ச அப்படின்னா என்ன ஃபார்ம் அப்ளை பண்ணும், n × n+1/2. நமக்கு ஸ்டார்டிங் எண்ணுக்கு 3 இருக்குது. ஸோ என்ன பண்ண, நமக்கு 1 தான் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் 3 மட்டும் காமனாக எடுத்துடும். ஸோ 3 எடுத்து அப்படினா என்ன இருக்கும், உள்ள இங்கே 1 வந்துடுமா, ஸோ உள்ள பிறகு இதே 3 கிடச்சிடும். அதே மாதிரி ப்ளஸ் என்ன இருக்கும், 6 இருக்குது. அப்போ 3 எடுத்து அப்படின்னா என்ன இருக்கும், 2 தான் இருக்கும். ஓகேவா, 2+ இங்கே 9 இருக்குது. இப்போ 3 போட்டு அப்படின்னு வரும், 3 × 9 கிடைக்கும். 3 எடுத்துட்டு அப்படின்னா என்ன பண்ணணும், 1+2+3+etc. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 96 தான். இப்போ என்ன பண்ணி 3 வகுத்து பாருங்கள், 3 × 9 = 3 6. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுமா, இங்கே 32 கிடச்சிடும். இப்போ 3 பிறகு அப்படி இதே ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ பாருங்க பாக்கெட் எப்படி இருக்குது, 1+2+ 1 ஸ்டார்ட் ஆகி என்ல ஃபினிஷ் ஆகுது. இப்போ இதோட ஃபார்ம் என்னவாக இருக்கும், n × n+1/2. சரிங்களா, என்ன பண்ண, வெளியில் 3 இருக்குதால் நம்ம 3 காமனாக அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு இல்லாமல் இப்போ என்னோடய வெளியே என்னவாக இருக்கும், 32 கடைசி நம்பர். சரியா, பாருங்கப்போ 3 × 1+2+3+etc. 32 ஈக்குவல் டு என்ன பண்ணும், 3 அப்படியே எடுக்கோங்க, n 32 × n+1/2. இப்போ 2 கண்ட் பண்ணிக்கலாமா, 16 கிடைக்குமா. இப்போ என்ன பண்ணும், 16 கூட்டினா 33. இப்போ 16 33 பெருக்கிட்டு அது கூட என்ன பண்ணும், 3 பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு, 1584 கிடைக்கும். இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்க்கலாமா. ஸோ பாருங்கள் என்ன நமக்கு, 51+52+53+92 இருக்குது. ஓகேவா, நமக்கு என்ன இருக்கணும், 1+2+3 இந்த மெத்தடில் இருக்கணும். ஓகே, அப்போ என்ன நம்ம இந்த ஆன்சரை எப்படி செய்யலாம் அப்படின்னா, நமக்கு 1 கவுண்ட் பண்ணி பாருங்கள், அதாவது 1+2+etc. அப்படி என்ன பண்ணும் நமக்கு, +92. இது வந்து மொத்த நம்பர்ஸ், 1 to 92 வரைக்கும் இப்போ நம்பர்ஸ் இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 51 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன நமக்கு இந்த வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன செய்யலாம், நமக்கு 1 ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 50 இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணாமல் முதல்ல 1 to 92 இருக்குல்ல, இதுக்குள்ளே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அது வந்து 1+92 வரைக்கும் உள்ள மொத்த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1+50 இருக்குல்ல, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ இந்த ஆன்சர்லேருந்து இந்த ஆன்சர் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட பார்ட்டோட ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, புரிஞ்சுதா, பார்க்கலாமா. அப்போ என்ன முதல்ல, அதாவது ஃபார்முலா என்ன, முதல் எண்ணிலையும் கூடுதல், 1+2+3+etc. இப்படி இருக்கும், n × n+1/2. ஓகேவா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 51 to 92 வரைக்கும். இப்போ பாருங்கள், 51+52+92 ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 1+2+etc. 92 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் மைனஸ் என்ன பண்ணணும், 1+2+etc. என்ன பண்ணணும், 50 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆன்சரை கழிச்சிடலாமா. ஸோ பாருங்கள், இப்போ இதுக்கு என்ன ஃபார்ம் வரும், ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு என்னோடய என்னவாக இருக்கும், 92. அதே மாதிரி இந்த பார்ட்டில் என்னோடய என்னவாக இருக்கும், 50. ஓகேவா, ரெண்டே அப்ளை பண்ணலாமா. ஸோ பாருங்கள், முதல்ல என்ன வரும், n × n+1. ஸோ 92+1/2.
ஓகேவா, இது ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிட்டோமா. மைனஸ் என்ன இருக்கும், என்னோட என்ன 50 இன்ட்டு 50 ப்ளஸ் 1, ஸோ 51 பை 2. ஓகேவா, இது கழிக்கலாம், இது கட் பண்ணலாமா. 1 2 என்ன ஒரு 4 2 8, மீதி 1 12 6 2 12. அதே மாதிரி இங்கே இருக்கும் 1 2 2 4 மீதி 1 10 2 10. நம்ம என்ன பெருக்கணும், ஃபஸ்ட்டு பகுதி 46 பெருக்கல் என்ன பண்ணும், 93 மைனஸ் இங்கே இருக்கும் 25 51. ஸோ பெரிய கேன்சல் எடுத்துடலாமா, முதல்ல 46 93 பெருக்கணும். ஸோ இது என்ன பிரிக்கணும், என்ன கிடைக்கும் ஆன்சர்னா 4278 கிடைக்கும். மைனஸ் இது பிரிக்கணும் அப்போ என்ன கிடைக்கும், 1275 கிடைக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண இந்த நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், இப்போ ஈக்குவல் டு 8லேருந்து 5 கழிச்சு என்ன கிடைக்கும், நமக்கு 3 கிடைக்குமா. 7 மைனஸ் 7 0, 2 மைனஸ் 2 0, 4 மைனஸ் 1 3. இப்போ என்ன கிடச்சிட்டோம், அனுப்பிச்சிட்டோம் 51லேருந்து 92 வரைக்கும் உள்ள வேல்யூ என்னவாக இருக்கும், 51 ப்ளஸ் 52 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 92 வேல்யூ கூடுதல் எவ்வளோ, இப்போ 3003 தான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். பாருங்கள் ஃபோர்த் கொஸ்டின், 1 + 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் எக்ஸெட்ரா 275. ஓகேவா, நமக்கு 1 2 3 அப்படி கன்வின்ஸ் இருந்தது அப்படியே என்ன பண்ண அப்ளை பண்ணணும், முதல் n இல்லங்களின் கூடுதல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரிங்களா, இங்கே இப்படி இருக்குது, 1 கடுத்து 4 தான் இருக்குது அப்படிங்களா. ஸோ நம்ம இதை ஷார்ட் அப்படி இதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இது எப்படி இதெல்லாம் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் இதெல்லாமா, 2 ஸ்கொயர்னா 4 தானே. அதே மாதிரி 9 எப்படி இதெல்லாம், 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, ப்ளஸ் 16 4 ஸ்கொயர். ஓகேவா, ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இதோடைய இதெல்லாம் 15 ஸ்கொயர். ஓகேவா, நமக்கு இப்போ எப்படி இருக்குது, இந்த டேர்ம் வந்து ஸ்கொயர்ட் ஃபார்ம்லாம் இருக்குது. ஓகேவா, ஸ்கொயரில் அதே மாதிரி 1 2 3 கண்டினியூஸாக இருக்குது, இது 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேவா, அப்போ அது இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா, முதல் எண் இலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஓகேவா, என்னது வர்க்கங்கள் தானே நமக்கு. ஸோ அதோட கூட என்ன ஃபார்முலா இருக்கும் பாருங்கள், 1 ப்ளஸ் 2 அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா n ஸ்கொயர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா, என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 2n+1 பை 6. ஓகேவா, நமக்கு தேவையான ஃபார்முலா இது தான். இப்போ இது கண்டுபிடிக்கலாமா இதோட கூடுதல், அதாவது நமக்கு எப்படி இருக்குது, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 15 ஸ்கொயர்டு. ஓகேவா, நமக்கு என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும், 15. அப்போ என் என்னது, 15 இன்ட்டு 15 + 1 தானே, அப்போ 16 போட்டுக்கலாமா, இன்ட்டு 15 2n. ஸோ 2n 2 × 15 இப்போ 2 × 15 ப்ளஸ் 1/6. ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு 15 இன்ட்டு இங்கே இருக்கும் 16, 2 × 15 30 தானே, அப்புறம் 30 × 1 + 1 31/6. இப்போ கட் பண்ணலாமா, 23 6 வந்துடும், 5 3 15, 4 2 8 2 16. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3 பெருக்கணும், இப்போ 5 8 என்ன கிடைக்கும், 40 கிடைக்குமா, 40 × 31. ஸோ பெருக்குங்க, 04 0 4 3 12. அப்போ என்ன வந்துடும், 0 4 2 1 1240 தான் என்ன ஆன்சர், இதோட வர்க்கங்களின் கூடுதல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா. இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குது, 6 ஸ்கொயர்ட் 7 ஸ்கொயர்ட் 8 ஸ்கொயர்ட் அதே மாதிரி 21 ஸ்கொயர்டு. சரிங்களா, நமக்கு இது ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்குது, ஆனால் எப்படி இல்லை, 1லேருந்து ஆரம்பிக்கல. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண இதை, அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா லாஸ்ட் நேருக்கு 21 ஸ்கொயர்டு. ஓகேவா, நம்ம என்ன முதல்ல ஃபுல் டேர்ம் முதல்ல கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா இந்த டேர்ம்லேருந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், 5 ஸ்கொயர் வரும், அது இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் 5 ஸ்கொயர். அது மாதிரி 1லேருந்து 21 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி 1லேருந்து இந்த 6க்கு முந்தின நம்பர் நம்பரோ அதில் அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அதாவது 1லேருந்து 5 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்கணும், 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முதல்ல, அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர் முதல்ல 1லேருந்து 21 வரைக்கும் மொத்த வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் அதே மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 5 ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ தேவையான ஃபார்முலா எழுதிக்கலாமா, என்ன ஃபார்முலா, சேம் ஃபார்முலா தான். பங்கு வர்க்கங்களின் கூடுதல் n × n+1
into 12 plus 1 by 6. So apply pannalama appo equal to idhila n oda enna va irukum 21 thana appo 21 perukal n plus 1 appo enna vandrum 22 vandruma adhe mari 2n plus 1 appo 2 perukal n oda value enna 21 plus 1 by 6 okay va adhe madri idhu apply pannalama appo minus idhu n oda value enna 5 thana இப்போ என் வந்து 5 பெருக்கல் என் ப்ளஸ் 1 அப்போ என்ன வந்துடும் 6 இன்ட்டு 2n அப்போ 2 பெருக்கல் 5 2 5 10 வருமா 10 ப்ளஸ் 1 அப்போ என்ன இங்கே போட்டுடலாமா 11 பை 6 ஓகேவா இப்போ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் 21 பெருக்கல் 22 பெருக்கல் இன்னொரு 2 21 42 தானே 42 ப்ளஸ் 1 என்ன வந்துடும் 43 பை 6 மைனஸ் ஸோ பாருங்க 5 பெருக்கல் 6னா 30 கிடைக்குமா அப்போ 30 பெருக்கல் 11 ஸோ 330 பை 6 கிடைக்கும் இப்போ கட் பண்ணிடலாமா இங்கே இருக்கும் 1 2 1 2 இதில் வரும் 2 6 1 3 7 3 21 அதே மாதிரி இங்கே கட் பண்ணலாமா 23 6 1 3 1 1 3 3 0 ஓகேவா அதே மாதிரி 1 2 இங்கே இருக்கும் 2 10 மீதி 1 10 2 10 இப்போ என்னன்னு சொல்லிச்சு இங்கே இருக்கும் 7 பெருக்கல் 11 43 இந்த மூணையும் பெருக்கணும் அதுலேருந்து 55 கழிக்கப்போ இந்த மூணு வழியும் பெருக்கணும்னா என்னென்னு கிடைக்குன்னா 3311 கிடைக்கும் ஓகே அப்போ என்ன பண்ண இதுலேருந்து நம்ம இந்த 55 கழித்தோம் அப்படின்னா என்னென்னு கிடைக்கும் 3256 கிடைச்சிடும் இதான் நமக்கு 6 ஸ்கோர் இருக்குல்ல 6 ஸ்கோர் 7 ஸ்கோர் ப்ளஸ் எக்ஸட்ரா 21 ஸ்கோரோட வர்க்கங்களையும் கூடுதல் கூட ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ பாருங்கள் 6th கொஸ்டின் 10 ஸ்கியூப் 11 ஸ்கியூப் ப்ளஸ் 12 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 20 ஸ்கியூப் இருக்குது ஓகேவா நமக்கு இது வந்து ஸ்கியூப் இருக்குது அதே மாதிரி நம்பர் சொல்லி இருக்குது 10 11 12 அப்படின்னு கண்டினியூஸாக தான் இருக்குது சரிங்களா ஸோ நமக்கு கியூப் வந்து என்ன ஃபார்ம்லாம் பாருங்கள் முதல்ல முதல் என் இலங்களின் கணங்களின் கூடுதலுக்கு 1 க்யூப் 2 க்யூப் எக்ஸட்ரா என் க்யூப் இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம்லாம் என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும் சரிங்களா நல்லா கவனிங்க 1லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ நமக்கு இப்போ எட்டுக்கு 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்போ நமக்கு இதோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அதே மாதிரி 1லேருந்து இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு முந்தின நம்பர் என்ன நம்பர் 9 தானே அப்போ 9 க்யூப் அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் புரிஞ்சிருச்சா இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான 10லேருந்து 20 வரைக்கும் உள்ள இதோட கணங்களின் கூடுதல் கிடைச்சிரும் ஓகேவா ஸோ பார்ம் அப்ளை பண்ணுங்க இதில் என்னோடய வழி என்னவா இருக்கும் 20 இந்த பார் என்னோடய வழி என்ன 9 இப்போ அப்ளை பண்ணுவோமா இந்த ஃபார்முலாவில் ஸோ என்ன ஒரு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 இப்போ என்ன போடுவீங்க 20 இன்ட்டு என் ப்ளஸ் 1 அப்போ இங்கே அப்ளை பண்ணலாமா என்னோட வழி 20 அப்போ 21 வந்துடுமா பை 2 என்ன பண்ணும் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் அதே மாதிரி இங்கே இருக்கும் இந்த வழியில் என்னென்ன 9 ஸோ 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 என்ன வந்துடும் 10/2 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ கட் பண்ணுங்கள் 1 2 இங்கே வரும் 10 கிடச்சிருமா அப்போ என்ன பண்ணும் 10ஆல் 21 பெருக்கிட்டு ஸ்கொயர் பண்ணும் 10 2 21 என்ன வந்து நமக்கு 210 கிடச்சிருமா அப்போ 210 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 2 2 10 95 என்ன வந்துடும் 45 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணி ஆரம்பிக்கலாமா இதோட ஆன்சர் என்ன பார்ப்போம் இப்போ இதை ஸ்குவாட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 44100 கிடைக்கும் மைனஸ் இதை ஸ்குவாட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா கழிக்கலாமா அதாவது 44100லேருந்து என்ன கழிக்கணும் 2025 கழிக்கணும் ஆன்சர் என்ன 42075 தான் என்ன ஆன்சர் 10 க்யூ அதாவது 10 க்யூ ப்ளஸ் 11 க்யூ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 20 க்யூப்போட கணங்களையும் கொடுத்துருக்குள்ள ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா பாருங்கள் 7th கொஸ்டின் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 71 நல்லா கவனிங்க நமக்கு இது வந்து கண்டினியூஸாக இல்லை நம்ம இதில் சில ஸ்கொயர் பண்ணுற மாதிரியும் நமக்கு பண்ண முடியாது அதே மாதிரி க்யூப்பாகவும் எடுக்க முடியாது அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா முதல் என் ஒற்றை ஏழெண்களின் கூடுதல் ஓகேவா பாருங்கள் 1 3 5 தானே இருக்குது இப்போ எல்லாமே ஒற்றைப்படியாக இருக்கும் அதாவது முதல் என் ஒற்றை ஏழு எண்களின் கூடுதல் இந்த கவனமாக எந்த கொஸ்டின் எடுத்துக்கணும் சரிங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் அதாவது 2n-1 இந்த மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா என் ஸ்கொயர் ஓகேவா அப்போ நமக்கு இந்த டேர்ம் வந்து இதை மாதிரி இருக்கும் அதாவது எப்படி இருக்கும்னா நமக்கு
இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, இதுதான் இந்த வேல்யூ. ஓகேவா, நமக்கு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஈக்குவல் டு இந்த ஆன்சர் எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் இது கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நமக்கு இதில் மொத்த நம்பர் எத்தனை நம்பர் நமக்கு என்னோட வேல்யூ தெரியாது. என்ன எடுக்கணும் நம்ம, அதாவது கடைசி வேல்யூ வந்து 2n-1 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 71. இந்த ஃபார்முலா படி சேம் இருக்குது தான். அப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் தானே இருக்கலாம் லாஸ்ட் நம்பர். அப்போ இது வேல்யூ ஈக்குவல் டு இதை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்கள், 2n-1 கிடைக்குங்க வந்தால் 71+1. ஸோ 2n=72. என்ன ஈக்குவல் 72/2. ஸோ கட் பண்ண வரும் 26. என்ன பண்ணிடுறது, இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம என்னோட வேல்யூ 36 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தேவை ஃபார்மில் வைக்கலாமா. ஸோ பாருங்கள், தர்ஃபோர் 1+3+5+etc+71. சரிங்களா, இப்போ இந்த ஒற்றை எல்லைகளையும் கூடுதல், அதாவது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா என் ஸ்கூல் என்னோட என்ன 36². ஸோ என்ன பண்ண, இதை ஸ்கொயர் பண்ணாமல் என்ன ஆன்சர் கிடைக்கும், 1296 தான் நமக்கு என்னது தேவையான ஆன்சர். சரிங்களா, ஓகே டேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தமிழ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.